மதுரை மேலமாசி வீதியில் காந்தியடிகள் மேலாடை துறந்த இடத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் ரஃபிக் இணைப்பில் இருக்கிறார். ரஃபிக், முழு விவரங்கள். நிச்சயமாக, இன்று தேசபிதா காந்தியடிகளுடைய 153வது பிறந்த நாள் விழா இந்தியா முழுவதும் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழகத்தில் காந்தியடிகளுடைய பிறந்த நாள் விழா என்று கிராமந்தோறும் கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாப்பட்டியில் உள்ள கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இன்று காலை மதுரை வந்தார். மதுரையிலிருந்து பாப்பாப்பட்டி சென்ற முதல்வர் அவர்கள் அங்கு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களில் கையெழுத்திட்டார். குறிப்பாக அந்த மக்களின் கோரிக்கைகளை ஏற்று பல்வேறு புதிய திட்டத்துகளுக்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து உசிலம்பட்டி அருகே உள்ள கூட்டுறவு சொசைட்டிக்கு சென்று அங்கு விவசாயிகளுக்கான கடன் மற்றும் உதவித்தொகைகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்துதான் மதுரை மாநகரில் உள்ள மாசி வீதிகளில், அதாவது மேல மாசி வீதியில் உள்ள காந்தி நினைவகம், அதாவது வரலாற்று சிறப்புமிக்க, அதாவது இந்தியாவிற்கு வருகை தந்தபோது விவசாயிகளின் அவல நிலையை பார்த்து மேலாடை இல்லாமல் இருந்த விவசாயிகளின் நிலையை உணர்ந்து இந்த அருங்க இந்த இடத்திலிருந்து இந்த இடத்தில் அவர் மேலாடையை திறந்தார். அந்த நினைவகத்திற்கு தான் தற்போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து அவர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார். அந்த நினைவகம் இருக்கக்கூடிய இடத்திலேயே கதர் கிராம தொழில் வாரியத்தினுடைய விற்பனை நிலையம் இருக்கின்றது. அந்த விற்பனை நிலையத்தையும் பார்வையிட்டார். அந்த விற்பனை நிலையத்தினுடைய முதல் விற்பனையும் துவங்கி வைத்தார். அதாவது தற்போது காந்தியடியுடைய பிறந்த நாளை முன்னிட்டு 3 நாள் சிறப்பு அந்த விற்பனை நிலையங்கள் துவங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும். அதில் 30% முதல் 50% தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விற்பனையை தொடங்கி வைத்தார். முதலாக 7500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு சேலையை பயனாளிகளுக்கு வழங்கிவிட்டு தற்போது இந்த நினைவிடத்திலிருந்து சென்னை நோக்கி கிளம்பியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ரஃபிக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.